ஸ்வீட் கடை டாட் காம் இந்த தீபாவளியை திருநெல்வேலி அல்வா மற்றும் கருப்பட்டி ஸ்வீட்ஸ் அடங்கிய ட்ரெடிஷனல் ட்ரீட் கிஃப்ட் பாக்ஸோட கொண்டாடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான ஐபிஎல் போட்டிகளில் சிஎஸ்கே அணிக்காக என்னை தக்க வைக்க வேணாம் அப்படின்னு தோனி சொல்லியிருக்காரு எதுக்காக அவர் அப்படி சொல்லியிருக்காரு அந்த அணி நிர்வாகம் என்ன முடிவெடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க இந்த வீடியோவில் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கான ஐபிஎல் போட்டிகள் சிறப்பாக நடந்து முடிஞ்சுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐபிஎல் போட்டிகளில் புதுசாக ரெண்டு டீம் வர்றாங்க அதாவது எட்டு அணிகள்லேருந்து பத்து அணிகளாக மாற போகிறாங்க அப்படின்னும் அது இந்த வருஷம் மெகா நடக்குது நடக்குதும் அப்படின்னு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு நடக்கும் மெகா ஏலத்தில் மூன்று முதல் நான்கு வீரர்களை மட்டும் தக்க வச்சுட்டு மற்ற எல்லா வீரர்களையும் அணிகள் ஏலத்தில் விட்டணும் ஏலத்தில் இருந்தால் தான் அந்த அணிகள் பிளேயர்ஸை செலக்ட் பண்ண முடியும் ரெண்டு அணிகள் புதிதாக வருவதனால ஏலத்தில் நிறைய விதிமுறைகள் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஒவ்வொரு அணியும் நான்கு வீரர்களை மட்டும்தான் தக்க வைக்க முடியும் ரைட் டு மேட்ச் கார்டு முறையும் ரத்து செஞ்சுட்டாங்க அதாவது ஒரு பிளேயரை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான அந்த கார்டையும் வந்து ரத்து பண்ணிட்டாங்க எந்தெந்த வீரரை தக்க வைக்கிறது அப்புடின்னு அணி நிர்வாகம் எல்லாமே ரொம்பவே குழப்பத்தை இருக்காங்க சிஎஸ்கே அணியும் அதே குழப்பத்தில் தான் இருக்காங்க என்னெனும் தோனியை வந்து கண்டிப்பாக தக்க வைப்போம் அப்புடின்னு

தோனி ஒரு நியாயமான மனிதர் அவர் எங்களிடம் அதிக தொகை கொடுத்து என்னை தக்க வைக்க வேணாம் அது சிஎஸ்கேக்கு நஷ்டம் அப்படின்னு கூறினாரு ஆனால் நாங்கள் அவரை விட போவதில் முன்பு கூறியபடியே தோனி இல்லாமல் சிஎஸ்கே இல்லை அவர்தான் எங்களோட முதல் தேர்வு எனினும் அணியில் தோனியை போன்றே நீண்ட காலம் இருக்கும் வேறு வீரர்களுக்கும் இதே சலுகையை கொடுக்க முடியாது அப்படின்னு அதாவது சிஎஸ்கேல ரொம்ப வருஷமா இருக்க பிளேயர்ஸ்க்கெல்லாம் இதே மாதிரி சலுகையெல்லாம் கொடுக்க முடியாது தோனிக்கு இந்த சலுகை உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு இது ஆலோசனைகளில் என்ன முடிவு எடுக்கப்படுகிறதோ அவர்கள் மட்டும்தான் தக்க வைக்கப்படுவார்கள் கடினமான முடிவுகளை எடுத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ரைனாவை தக்க வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு குறிப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியாகணும் ரசிகர்கள் ரொம்பவே ஆச்சரியமா இருக்காங்க சிஎஸ்கே அணியின் கேப்டன் தோனிக்கு நாற்பது வயசு ஆயிருச்சு அடுத்த ஆண்டு முதல் அவர் ஐபிஎல்ல இருந்து ரிட்டையர் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்த தருணத்துல இவ்வளவு ஊதியம் கொடுத்து சிஎஸ்கேல தோனியை தக்க வைக்கிறாங்க இல்லையா அங்க இருக்கார் தலையோட பவர் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பதிவிட்டு வர்றாங்க நீங்க தல தோனியை சென்னையில தக்க வைக்கணுமா அவர் இன்னும் எத்தனை ஆண்டுகள் கிரிக்கெட் விளையாடணும் நினைக்கிறீங்களோ அதை உங்கள் பார்வையில இருந்து கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க ஸ்வீட் கடை டாட் காம் இந்த தீபாவளியை திருநெல்வேலி அல்வா மற்றும் கருப்பட்டி ஸ்வீட்ஸ் அடங்கிய ட்ரெடிஷனல் ட்ரீட் கிஃப்ட் பாக்ஸோட கொண்டாடுங்க